அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது நேரு, இந்திரா, ராஜு என பாரம்பரியமாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற உத்தரப்பிரதேச மாநில அமேதி தொகுதியிலும், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் கேரள மாநில வயநாடு தொகுதியிலும் போட்டியிட்டார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல். தேர்தல் முடிவுகள் ராகுலுக்கு மட்டுமல்ல, காங்கிரசுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது. அமேதி தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வி அடைந்தார் ராகுல். அதே சமயத்தில் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றார். எனவே இழந்த பெருமையை மீட்கும் வகையில் மீண்டும் அமேதி தொகுதியில் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் போட்டியிடுவாரா என்ற கேள்வி எழுந்தது. இதற்கு பதில் தற்போது கிடைத்துள்ளது. அவர் அமேதி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் வயநாடு தொகுதியில் நிச்சயம் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள காங்கிரசாரும் இதனை ராகுலுக்கு வலியுறுத்தியுள்ளனர். மூளையை போட்டு கசக்க வேண்டியதில்லை. ஏன் ராகுல் வயநாடை தேர்ந்தெடுத்தார் என்பது உலகமே அறிந்த ரகசியம்தான். அப்படியே போகட்டும். இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகால மோடியின் பாஜக ஆட்சியால் நாடே பின்னோக்கி கற்காலத்தை நோக்கி சென்று விட்டதாக காங்கிரசார் குற்றம் சாட்டி வரும் நிலையில், பாசிசத்தை வேறறுத்து சமத்துவத்தை மேம்படுத்த பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள ராகுலை பிரதமர் மோடியின் கொட்டத்தை அடக்குவதற்காக அவர் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் நிர்பந்திக்க வேண்டும். அப்படி அவர் போட்டியிட்டு தேர்தல் முடிவுகள் வெளியானதும் பெட்டி படுக்கையோடு தாய்லாந்துக்கோ, நேபாளத்திற்கோ, இத்தாலிக்கோ சென்றுவிட வேண்டும் என்பதே நமது விருப்பம். ராகுலை நம்பினோர் கைவிடப்படார். எனவே நமது நம்பிக்கையை நிறைவேற்றுவார் என நம்புவோம். நன்றி.